ப்ளாக் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா மறுபடியும் காரில் ஒரு ப்ளாகு. ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோம், என்ன ப்ளாகு எதுவுமே எனக்கே தெரியாது. ஸோ சண்டே மார்னிங் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், வீட்டில் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சோம், சரி ஃபஸ்ட்டு வந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் கிளம்பணும். ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ எக்ஸாக்டாக நான் சோழிங்கநல்லூர் தாண்டி இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ப்ளாகில் ஒரு பீச், நான் பைக்கில் வந்திருப்பேன். ஸோ அந்த பீச் வந்துட்டு என்னோடய ஒய்ஃபும் பொண்ணும் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பீச் வந்து அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகலான்ருக்கேன். ஸோ அது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் சுத்தமாக ஐடியா கிடையாது. போனதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலான்ருக்கேன். ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ஏன்னா எனக்கே தெரியாது என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. இது ஒரு அன்பிளான்டு அவுட்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனியூர் பீச் வந்திருக்கோம். டைம் வந்துட்டு 8:43. ஸோ மேடம் வந்து கூட வந்திருக்காங்க. மேடம் ஹாய் சொல்லுங்கள். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து, செம்ம கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கே அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பலான்னு வந்திருக்கோம். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, சுத்தமாக வந்து வெயிலே கிடையாது. லாஸ்ட் டைம் நாங்கள் பைக் எடுத்துகிட்டு வந்து இந்த இடம் தான், ஒன்றுமே இல்லை கேட்குறது, இங்கே கூட்டமே கிடையாது. இப்போ செம்ம கும்பலாக இருக்கு, ஒரு நம்ம லேட்டாக வந்திருக்குமான்னு தெரியல. அதனால தான் இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங் கைஸ். செம்மையாக விளையாடிட்டு இருக்கோம், பார்த்துருப்பீங்க கிளிப்பிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் என் பொண்ணு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். எப்பவுமே நாங்கள் ஈவினிங் தான் கூட்டிகிட்டு போவோம் பீச்சு. மோஸ்ட்லி நாங்கள் இந்த அலையில் விளையாடுறது தான் விட மாட்டோம். மெரினாவில் மெரினாவில் வந்துட்டு பயங்கர எப்பவுமே ஒரு ரஷ் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு அவள் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா, சூப்பராக இருக்குது. எப்படி இருந்தது? ஸோ நான் சகுமா சகானா மாற்றமாக சொல்லிகிட்டே இருப்பேன். பட் வந்து இவன் பேர் சகானா, நாங்கள் கூப்பிட்றது வந்து சகு. ரைட்டா? இது எப்படி செம்மையாக இருக்குல்ல பீச்சு? மேடமோட கிளிப்பிங்ஸ் தான் கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கிறது. ஒரு போர்ட்ரைட்டே தனியாக ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஜாலியாக இருக்கா இங்கே? ஃப்ரீயாக இருக்குல்ல இந்த பீச்சு? சூப்பர்வா. சரி இப்போ விளையாடுங்க. ஓகே அம்மா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடணுமா. ஸோ அதுக்கப்புறமா விளையாடிட்டு கிளம்புறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே போகிறோன்னு தெரியாது. இங்கேருந்து கிளம்பி நம்ம போனதுக்கப்புறமா தான் யோசிக்கணும் வண்டி எடுத்ததுக்கப்புறமா எந்த பக்கம் போகிறது. ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு என்ன பிளான், மேபி முட்டுக்காரில் பேர்ட் வாட்சிங் பண்ணலாமா இல்லை அதை தாண்டி போகலாமா அப்படின்றது போகிற வேலையை டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு அந்த பிளான் உள்ள வீட்டுக்கு வந்து மத்தியானத்துக்கு அப்புறமா ரீச் ஆகிற பிளான் தான். டைம் இப்போ என்ன இது 9:30 மணி. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளானு. ஸோ கீப் வாட்சிங் கைஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு வந்திருக்கோம். ஸோ நிறைய தடவை வந்த பிளேஸ் தான். பட் வந்துட்டு ஈஸியார்லேருந்து அப்படி ஃபேமிலியோடு போகும்போது இந்த பிளேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு போக முடியாது. ஸோ நின்றுட்டு கொஞ்ச நேரம் பேர்ட் வாட்சிங் பண்ணிவிட்டு சில கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் முட்டுக்காடோட அந்த அதர் ரெண்டு வந்துட்டு போக முடியுமா ட்ரை பண்ணலான் இருக்கேன். அந்த ஒரு ராக் பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், நிறைய கார்ஸ்லாம் இங்கேருந்து தெரியுது. பட் ஆனால் மழை தூடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அங்கே போகலாமா? அந்த பிளேஸ்க்கு தெரியல அவங்களுக்கு.
அப்படியே கார்லாம் நிற்குது பட் அங்கே போக முடியுமான்னு தெரியல. போய் தண்ணிக்குள்ளே நிற்கிறாங்களா? ஓகே. ஸோ இந்த முட்டுக்காடு பேக் வாட்டர் அதுவும் ஜாயின் ஆகிற இடம் அது. ஸோ அங்கே போய் பார்க்கலான் இருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாங்கில் இருக்க பேர்ட்ஸ் வந்துட்டு ஸோ மைக்ரேஷன் பேர்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நான் வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் நிறைய இருக்காங்க. வாட்டர் பாட்டிலோட வேஸ்ட் எல்லாம் தான் நிறைய இருக்குது. நான் அந்த கிளிப்பிங் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் என்வரன்மெண்ட்டுக்குனே தெரியல. ஸோ அங்கே எங்கே இடம் கிடைச்சாலும் தூக்கிட்டு போய் போடுறோம் அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில். ஸோ தயவு செஞ்சு ஒரு டஸ்ட்பின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரோ பண்ணுங்கள், கண்ட இடத்துல போடாதீங்க. இப்போ அந்த பேர்ட்ஸ்லாம் அதை வந்து நோண்டி சாப்பிட்டுருக்கு, அது என்னவும் தெரியல. ஸோ ப்ளீஸ் அதை வந்து பண்ணாதீங்க. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். அநேகமாக வந்துட்டு இந்த முட்டுக்காடு இந்த லேக்கோட அந்த எண்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் நான் போனதில்லை அந்த ரூட்டுக்கு. ஸோ நம்ம போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் கேஸ். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடுக்கு பேக் சைடு வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு பீச் இருக்குது, அதுக்கும் கோவளம் பீச்சுக்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. நல்லாயிருக்கு, சூப்பர்பா. ஸோ எனக்கு பின்னால் தெரியல அந்த கருங்கல்லாம் போட்ட பிரிட்ஜு ரெண்டு இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது. எனக்கே தெரியல, நாங்கள் ஆக்சுவலி கோவளம்லேருந்து பேர்ட் வாட்சிங் பண்ணும்போது ஆப்போசிட்டில் பார்த்தா நிறைய கார்லாம் நின்றுட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்து தான் நாங்கள் வந்தோம். சரி, கார்லாம் போகுதுன்னா கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இடம். ஸோ நாங்கள் போயிட்டு அந்த ராக் மேலே ஏறலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். சங்குமா வந்துட்டு செம்ம ஹாப்பியாக பீச்சை பார்த்தாலே ஹாப்பியாக இருக்கா. காரில் ஏறினவொடனே சோகமாயிடுவா சகானா, ஏன்னா அவளுக்கு கார் பிடிக்காது. பைக்னா எவ்வளோ தூரம்னா வருவாங்க, மற்றபடி கார் பிடிக்காது. பட் பீச்னா பயங்கர ஜாலியாகிடுவாங்க. சொகுவா நம்ம இங்கே இங்கே போகலாம் வா, கம். ஆ, அப்படியே இங்கே ஏறிடலாம். இங்கே வா, அந்த மேலே இங்கே ஏறி அப்படியே மேலே நடக்கலாம். நீ அப்படியா? சரி ஓகே, நம்ம அங்கே ஏறலாம். வர வேணாம், இங்கே ஏதாவது காலில் ஏதாவது மாட்டிக்கும். நம்ம அங்கே போயிட்டு ஏறி எப்படிக்கா வாக் பண்ணி வரலாம், சரியா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல். எனக்கு வந்து பர்சனலாக பீச்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பிளாக்ஸை நீங்கள் நிறைய பார்க்கலாம். பீச் வந்து நிறைய பீச் இருக்கு. சவுத் கோஸ்டல் ரயிலில் நிறைய பீச் இருந்தது. ஸோ பீச் வந்து எவ்வளோ வந்தாலும் கொஞ்சம் கூட அழுக்கவே அழுக்காது, சூப்பராக இருக்கும். சகு இங்கே வா, எப்படி இருந்தது சொல்லு பார்த்து. இங்கே வா, டாடிக்கிட்ட வா, அப்பா கிட்ட வாங்க. எப்படி இருக்கு இந்த இடம் காயு? எப்படி இருந்தது இந்த இடம் தமிழ்? இது ஒரு அப்படியே ஆக்சிடென்டெல்லாம் இங்கே நாங்கள் வந்தோம். இங்கே வர பிளான்லாம் கிடையாது. இது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தா கோவளம் தெரியுதா காயோ? இங்கேருந்து தான் நம்ம பார்த்தோம் கோவளம். இங்கேருந்து எங்கேயோ நம்ம பார்த்தோம் ஏதோ ஒரு, ஐ மீன் சாரி, முட்டுக்காடு பிரிட்ஜிலேருந்து பார்த்தோம்ல. ஓ, ஆனால் இங்கேருந்து எனக்கு முட்டுக்காடு போட்டிங் தெரியவே இல்லை. பட் அந்த பிரிட்ஜிலேருந்து தான் இந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சோம். பட் செம்மையாக இருக்குது. இது வந்து ஐடியல் கிளைமேட் ஈஸியாக இல்லை ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. வீக்கெண்டில் வரலாம், வீக்கெண்டில் நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க, அப்படியே ஜாலியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இன்கேஸ் கப்புளாக வரணும்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நார்மல் டேஸில் இது சேஃப் கிடையாது. ஸோ இதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இங்கே கொண்டாரு அப்படியே நாங்கள் உட்காந்து சில் பண்ணிவிட்டு, இடம் அமேசிங்காக இருக்குது. சர்ஃபிங்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே. அது எதாவது பார்க்க முடியுமா பார்க்கலாம். ஸோ உங்கள் ஷார்ட்ஸில் இது காட்டுறேன் பாருங்கள். அதே பிரிட்ஜு நம்ம வந்துட்டு அந்த இடத்துல ஏறணும். ஸோ இப்போ வந்துட்டு அதோட நெக்ஸ்ட் பிரிட்ஜில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தாஜோட ஏரியான்னு நினைக்கிறேன்.
சோஃபிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு பின்னால தெரியலான்னு தெரியல. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எப்படி நான் மிஸ் பண்ணுன்னு தெரியல. சென்னையிலே இருக்குது, சூப்பராக இருக்கு. ஸோ இதில் இந்த இடத்துல வந்துட்டு அந்த வேவ்ஸே வந்துட்டு சர்ஃபிங்க்கு கொஞ்சம் ஒத்து வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இடம் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. வேவ்ஸே நல்லாயிருக்கு. ஒரு நம்ம வேவ்ஸுக்கு சைட்லேருந்து எப்பவுமே பார்க்க மாட்டோம், வேவ்ஸை வந்து ஃப்ரண்ட்லேருந்து தான் ஃபேஸ் பண்ணுவோம். இல்லை காயோ, ஓகே எனக்கு தெரிஞ்சு காயோ, இது என்ன தெரியுமா, ஏன் இப்படி தெரியுது தெரியுமா, நம்ம வேவ்ஸ் எப்பவுமே ஃப்ரண்ட்லேருந்து தானே ஃபேஸ் பண்ணுவோம், இப்போ தான் சைட்லேருந்து பார்க்குறோம் வேவ்ஸை, இல்லை அதனால் அப்படி தெரியுது. ஸோ கைஸ் நான் எங்கே நின்றுட்டுருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. எங்கே எனக்கு கீழே வந்துட்டு கடல் இருக்குது, அலை வந்து தெரிச்சிக்கிட்டு இருக்கு. செம்ம பிளேஸ், வாவ். கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த இடம் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நானே ஒரு பிளானே இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் காலையில் எந்த பிளானுமே இல்லாமல் தான் நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். பட் அட்லாஸ்ட் நாங்கள் இந்த ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சரியான பிளேஸ், அமேசிங்காக இருக்குது. என்னை சுற்றி கடல் இருக்குது இப்போ மூணு சைடும். ஸோ இந்த இடம் அது மேலே ஆனால் கீழே இறங்க முடியாது, பாசி நிறைய இருக்குது. எப்படி இருக்குது இந்த இடம் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேன் மட்டும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சேஃப் தான், நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. சகுமா இங்கே வா, சகு இங்கே பாரு, இங்கே பாரு. அப்பா இங்கே நிற்கிறேன், நீங்கள் வந்து இல்லை அப்பா கூட என்னாச்சு. ஆமாம் இங்கே பாரு சகு, இங்கே வந்து பாரு, இங்கே நில்லு, இங்கே வந்து நில்லு, ஆ இங்கே வந்து நில்லு, இங்கே பாரு சகு, இங்கே நில்லு, இங்கே பாரு. ஸோ கைஸ் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். செம்மையாக இருந்தது இடம், ஆனால் சீரியஸாகவே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அதையே. பட் ஆனால் நிஜமாகவே சூப்பர், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதெல்லாம் விட செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன், அதனால் சென்னையில் இருக்க ஏன் இங்கே வரலன்னு எனக்கே தெரியல நல்லா. பட் இடம் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ காலையிலேருந்து எந்த பிளான்மே இல்லாமல் வந்து சூப்பரான பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சஹானாவும் என்னோடய வைஃபும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வீடு. டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுது. எங்கே சாப்பிட போகிறோன்னு எந்த பிளானும் இல்லை, அப்படியே அந்த வேலையை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த பிளான் இன்னைக்கு. ஸோ எங்கே போய் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இன்னும் பிளான் பண்ணல. அப்படியே போகிற வேலை ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்துட்டு மோஸ்ட்லி பிரியாணி தான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டு வீட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ நான் ஹோட்டலில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், கீப் வாட்சிங். ஸோ கைஸ் டேரக்டாக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். அண்ட் போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பிளான் சேஞ்சு, ஏன்னா எந்த ஹோட்டல்லையுமே வந்துட்டு ஏசி போட மாட்டாங்களாம் இந்த கோவிட்னால. ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டில் ஏசி இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா பயங்கர சஃபகேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் டேக்அவே தான் பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுச்சு. டேக்அவே தான் அப்படின்னா நான் எதுக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போகணும். ஸோ நமக்கு எப்போவுமே சார்மார் பிரியாணி தான் பிடிக்கும். பிரியாணின்னு வந்தாலே என் பொண்ணு வேறு இன்றைக்கி பிரியாணி தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் என்ன பிளான்னா, வீட்டில் போயிட்டு காரை போட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு போய் சார்மாரில் பிரியாணி வாங்கலான்ருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த டேவுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹோல் டே இப்போ வரைக்கும். ஸோ நான் இந்த டே என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையுமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பைக் ரிலேட்டட், ட்ராவல், ஃபுட், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டப்னு நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஐ வில் மீட் கைஸ் அண்ட் அனதர் வீடியோ. அண்டில் தென் இஸ் பை பை ஃப்ரம் கிருபா. கீப் ரைடிங் அண்ட் கீப் லேர்னிங் கைஸ். பை.